வணக்கம் நண்பர்களே. இது வந்து ஜீவாமிர்தம் செய்யறத பத்தி ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ தான். ஏற்கனவே நாங்கள் ஒரு பெரிய வீடியோ பண்ணியிருக்கோம், அது எங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்கு, நான் உங்களுக்கு ஆட் பண்றேன். இது ஜீவாமிர்தம் எப்படி செய்யறது அதை பத்தி மட்டும் தான் பார்க்க போறோம். ஜீவாமிர்தம் நம்மளுடைய இயற்கை விவசாயத்தையோட உயிர் நாடி. ஸோ வாங்க பார்க்கலாம் எப்படி அதை ஜீவாமிர்தம் செய்யலாம், என்னென்ன பொருட்கள் தேவைன்றதையும் நம்ம பார்க்கலாம். வாங்க. நாட்டு மாட்டோடைய பூமியம், இது நாட்டு மாட்டு சாணம் எடுத்திருக்கேன், ரெண்டு கிலோ இருக்கும். தோட்டத்து மண்ணு, நாட்டு சக்கரை, வந்து சிறுதானிய பயிர். ஸோ இது வந்து தோரம் பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ இது பூமியம் வந்து கரெக்டான அளவு கொஞ்சம் தான் இருக்குது, அதனால அதுலேயே வந்து நான் சாணத்தை போட்டுக்கிறேன். சாணத்தை போட்டிருக்கேன் அதில். ஸோ இதை வந்து பசஞ்சுக்க போகிறேன். நல்லா கரைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இதில் வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ண போகிறோம். தோரம் பருப்பு நான் தோரம் பருப்பு பவுடரை ஆட் பண்ணுறேன். தோட்டத்து மண், உங்களுடைய மாடி தோட்டத்துடைய மண், ரெண்டு நாளில் ரெடி ஆகிடும் இது. ஸோ இதை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இதுக்கப்புறமா ரெண்டு நாளில் இது ரெடி ஆகிடும். இது ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ தான், சிம்பிளாக எப்படி ரெடி பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன். ஒரு ரெண்டு லிட்டர் கோமியம், ரெண்டு லிட்டர் மாட்டுச்சாணம், ரெண்டு கிலோ சாரி ஒரு 200 கிராம் பவுடரும். என்ன பவுடர்னால் நம்மளுடைய ஏதாவது சிறுதானிய பவுடரு, அது கூட வந்து ஒரு கைப்பிடி அளவு மண், ஒரு 200 கிராம் நாட்டு சக்கரை. இவ்வளோ தான் நம்மளுடைய ஜீவாமிர்தம் செய்கிறதுக்கு. ஸோ நல்லா கலக்கிடுறோம். இது ரெண்டு நாளில் நமக்கு ரெடி ஆகிடும். இது 7 நாளுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணணும். ரொம்ப சின்ன சின்ன வீடியோவாக தான் நான் எடுத்திருக்கேன், நீங்கள் பாருங்கள். இது மாதிரி ரெடி பண்ணி நம்ம தோட்டத்துக்கு கொடுத்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் இருக்க எல்லா பயிர்களுக்கும் நுண்ணுயிரோடைய வளர்ச்சிக்கு வந்து நல்ல பேருக்கும், மண்புழுகள் வந்து நிறைய பேருக்கும், தோட்டம் நல்ல வளமாக இருக்கும். இது அப்படியே நம்ம கட்டி வச்சிட போறோம். கட்டி வைக்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. இதுல எந்த விதமான ஈக்களோ கொசுக்களோ உள்ள போயிட்டு முட்டைப்படக்கூடாது, அதுக்காக நம்ம கட்டி வைக்கிறோம். கட்டி வச்சுட்டு ஒரு 2 டேஸ் கலக்கி விடணும். 2 டேஸ் கலக்கி விட்டோம்னா நம்ம குறைஞ்சது ஒரு ரெண்டு வேலை இல்லைன்னா ரெண்டு வேலை கண்டிப்பா கலக்கணும். முடிஞ்சா 3 வேலை கலக்கி விடணும். கலக்கி விட்டுட்டோம்னா 2 நாள்ல ரெடி ஆயிடும். 7 நாளுக்குள்ள இதை யூஸ் பண்ணிடணும். ஒவ்வொரு வாட்டியும் இதை யூஸ் பண்ணும்போது கலக்கி விடணும். கலக்கி விட்டு தான் யூஸ் பண்ணணும். நன்றி நண்பர்களே.